யோசிச்சு பாருங்க, நான் இப்பதான் புக் எழுதினது, யூனிவர்ஸ் எப்படி வந்தது, இந்த லைஃப் எப்படி வந்ததுன்னு ஆராய்ச்சி பண்றப்ப எனக்கு ஒரே ஆச்சரியம். அந்த கத்தர் எவ்வளோ பெரிய கத்தரா இருக்கணும், எவ்வளோ ஞானமுள்ள கத்தரா இருக்கணும், இந்த உலகத்தையே படைக்கிறது அவ்வளோ பெரிய கத்தர் ஒரு சின்ன பேபியா பண்றது ரொம்ப பெரிய ஆச்சரியம். அவ்வளோ நேசிச்சிருந்தா அவருக்க மாட்டாரு. அதுக்கப்புறம் மனுஷன் மட்டும் வரல, என்ன நடந்துச்சு, 33 வருஷம் கழிச்சு சிறுவன் தோன்றார், கோரமா அகோரமா அவளுடைய சூழ்ந்து துப்பப்பட்டவரா, அவருடைய உடம்பெல்லாம் பாதி பாதியாக பிடிக்கப்பட்டவரா, சிறுவை இரண்டு கையையும் நிர்வாணமாய் தோக்கினார். யோசித்து பாருங்க, அவ்வளோ பெரிய கர்த்தர், வானத்தையும் பூமியையும் படைத்த வல்லமையான கர்த்தர் சின்ன குழந்தையா வந்து சிறுவை சுமக்கிற அளவுக்கு. நீங்க ஏசாயாவை பார்த்தீங்கன்னா அதை கேட்டு பாருங்க, அதே ஏசாயாவுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு தரிசனம் வருது. He cannot understand. The God was so high and lifted up. How he can be so dirty, so bad looking. ரொம்ப அருமருக்க தக்கதாய் சிறுவையில் தோங்கினார். அதுதான் அவர் சொல்றாரு ஏசாயா 53ல், கர்த்தர் அவரை நொறுக்க சித்தமானார். 53:10 வாசிக்கணும், கர்த்தர் எல்லா ஆத்தும வியாக்குலத்தோடு அவர் பார்த்தாரு. அந்த இயேசுவர் அவ்வளவு வல்லமையான தேவன், ஹை அண்ட் லிஃப்டடா, தி சேம் காட், விஹாரமா அழகற்றவராய் நம்முடைய பாவங்களுக்காக அந்த சிலுவையில் தூங்கி கொண்டிருக்கிறார். அதுதான் அன்பு. அந்த அன்பு தான் நம்மளை வந்து இன்னைக்கு நெருக்கிய வரும். அந்த அன்பு இன்னைக்கு ஒவ்வொருவரையும் பிடிக்கணும். அந்த பவுலடிகளை சொன்னா இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. இன்னைக்கு மினிஸ்ட்ரி அந்த அன்பு இல்லாம பண்ணாங்கன்னா அந்த பாதி நல்லா விழுந்துடும். எந்த மனுஷையை தேவனுடைய அன்பை எடுத்து என்னை பிரிப்பவன் யா? நிர்வாணமா, வியாபுலமா, துயரமா, பஞ்சமா, பட்டினியா, எதுவுமே பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்றது. என்னை சொல்றானோ அவனுடைய மினிஸ்ட்ரி ஊழியம் என்னைக்கும் விழுந்து போகாது. கடைசி வரைக்கும் தைரியமா இயேசுக்காக இருக்கான். அந்த சிறுவை, அதனாலதான் சிறுவை தியானம்ன்றது ரொம்ப முக்கியம். நம்ம நினைப்போம் இயேசு கிறிஸ்து சிறுவையில தான் இருந்தாரு, பட் ஆக்சுவலி ஹி டைட் ஃபர்ஸ்ட் இன் கெத்செமனே. யூ நோ, கெத்செமனே எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் எ வெரி பெயின்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். He knows what's going to happen. அவருக்கு தெரியும் இன்னும் கொஞ்ச நேரத்தை நம்ம சிறுவையில அறியப்பட போறோம். அவருக்கு முன்னாடி கர்த்தர் வந்து அந்த wrath of God, நம்முடைய எல்லா பாவம் அருவருப்புகள், the dirtiest sin was put in a cup and handed over to Jesus. The one who was so holy, 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 பரிசுத்தர். If there is somebody asked you, யாராவது ஒரு அருவருப்பான ஒரு வீட்டுல தொட்டு ஒரு கப்பை தொட்டு அதுல டீ ஊற்றி வந்து கொடுத்தாங்கன்னா குடிப்பீங்களா? You will not be able to drink. ஆனா அந்த அருவருப்பான அந்த பாவத்து கப்பை இயேசு சுவாமி குடிக்கணும், அந்த பரிசுத்தர் குடிக்கணும். அதுதான் அவரால் தாங்க முடியாது. அதுக்கு அவர் அவருடைய சீஷர்களை எழுப்பி விடுறாரு, எழுப்புங்க 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 எனக்காக ஜெபம் பண்ணுங்க. அந்த சீஷர்கள் தூங்கி கொண்டே இருக்கிறாங்க. ஏசப்பாட்டு போய் ஏசப்பா தந்தைகிட்ட போய் கேட்கிறார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும். நோ ஆன்சர். மூணு தடவை கேட்கிறார், அவருடைய ரத்த பேருடைய ரத்தத்தின் பெருந்துளிகளாய் வந்தது. அவருடைய அந்த அதனால ரொம்ப குளிர்ச்சி. ஆனா இயேசு மட்டும் வேவை செஞ்சுக்கிட்டே இருக்காரு. அந்த வேவை ரத்தமாக இருக்குது. ஏன்னா அந்த அவ்வளோ டென்ஷன், ஸ்ட்ரெஸ். யோசித்து பாருங்க, நம்ம தேவன் நம்ம எவ்வளோ நேசிச்சு அப்படிலாம் பண்ணியிருப்பாரு. நம்ம ப்ராப்ளம்ஸ் வர்றப்ப அந்த இயேசுடைய அன்பு நம்ம அடிக்கடி நன்று. இயேசுவின் அன்பு மாறார அன்பு, இயேசுவின் அன்பு அருமையான அன்பு. இயேசுக்காக நம்மளை உயிரத்துக்கு ரெடியாக போன அந்த அன்பு மட்டும்தான் நம்மளை பண்ண முடியும். அந்த அன்பு சிறுவையில் வெளிப்பட்டது. சிறுவையில் ஒரு செகண்ட் ஒரு கை பண்ணி முடி போட்டாருன்னா வானிலிருந்து அத்தனை
ஏஞ்சல்ஸ் வந்து என்ன பண்ணிருக்கோம் ஹோல் உலகத்தையும் இந்த யூனிவர்ஸே வைப் அவுட் பண்ணிருக்க முடியும். ஆனா இயேசு தோங்கினார், யாரையும் கூப்பிடல, தோண்டிட்டு இருந்தார். ஏ உங்களே உங்களே நேசிச்சிருந்தால் அவருடைய அன்பு மிகுந்த அன்பு. He loved you and me on the cross. வெளிச்சம் உண்டாகட்டும்.
வேற்றுண்டானது. அவருடைய வார்த்தை சங்கீத 21 வசனம் வல்லமையுடையது, மகிமையுடையது, மான்குட்டிகளை ஈரப்பண்ணும், தேடு மரங்களை முறிக்கும். அவ்வளவு வல்லமையான வார்த்தை இயேசு சுமையின் உலகத்தில் இருக்க ராசருவே வெளியே எழுந்துவார் என்று வார்த்தை சொன்னார். அந்த ராசருவே சொல்லட்டா எல்லா காலத்திலும் தந்து எல்லாரும் வெளியே வந்திருப்பாங்க. அத்தி மரத்தை ஒரு அத்தி மரத்தை பார்த்தோம் இப்போ பட்டு போன்னு சொன்னார். அவர் அத்தி மரத்தை பார்க்கட்டா எல்லா ஹோல் ஃபாரஸ்டுமே பட்டு போயிருக்கோம். இறையாதே அமைதியா இல்லை அந்த காற்று வந்து சொன்னார். காற்று கடல் அமைதியாயிடுச்சு. அவ்வளோ வல்லமை அவருடைய வார்த்தை. அந்த வார்த்தை இன்னைக்கு நம்ம ஓடுற வரப்போம். என்னோட அனைத்து அந்த வார்த்தை உனக்கு புது வாழ்க்கை கொடுக்குறேன். அல்லது எல்லாம் முடிந்து போயிட எல்லாம் தோ வனாந்தரத்தில் நான் பாதை உண்டாக்குவேன்.
or we have in Jesus. Yesu Christ, he is our treasure. He is our only treasure we can cherish. Our treasure is our treasure. அவர் தான் அந்த நம்ம நினைக்கிற சில டைம்ல நம்மளுடைய கனவுகள் எல்லாம்
எதுக்கு போயிடுச்சு, கிரேவியார்டு போயிடுச்சு. கிரேவியார்டா எனக்கு கல்லறை போட்டதுக்கு போயிடுச்சு. கனவுலாம் நான் எவ்வளவோ கரக்கட்டேன், ஆனா எல்லாமே போயிடுச்சு. கத்தக்கா வாழ்ந்து நினைச்சேன் போய் ஒண்ணுமே இல்லைன்னு நினைச்சு பண்ணிக்கலாம். என்னோட ரிலேஷன்ஷிப்ல, என்னோட வீட்டுல ப்ராப்ளம்ல ஏதோ ஒரு முடிவு இருக்குமா, எல்லாமே காணாம போறவாரு, எல்லாமே ஒண்ணுக்கு மேல ஒண்ணு பிரச்சனை இருக்கு. நீங்க ஒரு கூட்ட இதயத்தோட நினைக்க வந்துருக்கலாம், ஆனா பைபிள் சொல்றது ஒரு கூட்ட இதயத்தை கட்டுகிறவர் இயேசு கிறிஸ்து. அவருக்கு தெரியும் உங்களுடைய ஒரு கூட்ட இதயம். அவர் வந்து கேட்ட பாத்தீங்கன்னா எலும்புகள் எல்லாம் அந்த வெட்ட வெளியில சும்மா எலும்புகளா இருந்தது. அவர் கேட்டார், இந்த எலும்புகள் வீவாயுமா இருக்கு? அப்ப நீ ப்ராபசி பண்ண, நீ தீர்க்கதர்சன முறை, அப்ப அந்த எலும்புகள் உன்னோட ஒண்ணு சேர்ந்து பெரிய ஆர்மியா எழுந்து வந்தது. கல்லறையில இருந்து வெளியே வந்தது எல்லாம். நீங்க உங்களுடைய ட்ரீம்ஸ், உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய ரிலேஷன்ஷிப், உங்களுடைய ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக மாற்றி உங்களுடைய லைஃப் நீங்க இப்போ கலரையில போயிச்சு நினைச்சிக்கணும். உங்களுடைய கனவுகள் எல்லாத்தையும் திரும்ப கொடுக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அந்த கனவுகளை அவர் மாற்றி அவருடைய கனவுகளை உங்களுக்கு சொல்றாரு. அதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. சிலருங்க நம்ம தப்பான கனவுகளை காணலாம், தப்பான எதிரையா சொல்லலாம். அந்த பசுத்தாவே அந்த வரத்தை எல்லாமே மாறிடும். நம்ம கைகள் மூலம் செய்யப்படுகிறோம். இயேசுவை நோக்கி இன்னைக்கு எல்லாரும் வாய் திறந்ததுல நமக்கு கட்ட முன்னாடி ஒரு ஷேம் கிடையாது. நம்ம கேட்கிறோம், இயேசு சுவாமி, இயேசு சுவாமி, இந்த இடத்துல இருக்கு வல்லமையா இருக்கு இயேசு சுவாமி, நாங்க உணர்கிறோம் ராஜா. இந்த இடத்துல உங்களை நாம மகிமைப்பட, இந்த இடத்துல நீ இருக்கிறீங்க இயேசு சுவாமி. இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு வரையும் பொழுது இயேசு சுவாமி, உங்களுடைய ஆணி வாய்ந்த கருத்தால் பொழுது இயேசு சுவாமி, உண்மை உடனே கிருபை செய்யும் இயேசு சுவாமி. பிசிக்கலி யுவர் பிரசன்ஸ் ஓ காட், யூ டச் தி மூ காட். மாற்றி உங்களை அடவணைக்கு ஆசையாக இருக்கிறார். இப்போது அவர்கிட்ட சொல்லல, இசப்பாயில மன்னியும், உங்களுடைய அன்பு குரோதமாக தெரியாம தப்பு படிக்கிறோம் இயேசு சுவாமி. எங்களை மன்னியும் ராஜா, எங்களை மன்னியும் ராஜா. நீ எத்தனை எங்களுக்காக செய்து கொண்டிருக்கிறேன், எத்தனை வல்லமையான காரியங்களை செய்கிறேன். எங்களை மன்னியும் ராஜா. உங்களுக்கு விரோதமாக நாங்கள் செய்த உங்களுடைய நாம் தூஷிக்கப்படும்படி நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கை மன்னியும் இயேசு சுவாமி. எங்களை பார்க்கிறவர்களுக்கு மேம்பாடு கிருபை செய்ய இயேசு சுவாமி. சாத்தான் பயப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தாரும் இயேசு சுவாமி. இந்த வருடத்துல ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் இயேசு சுவாமி. அவர்கள் ஒவ்வொருவரையும் ராஜமுடியாக மாற்றக்கூடிய இயேசு சுவாமி. உமோடு பெறப்படக்கூடிய மக்களாக மாற்றக்கூடிய இயேசு சுவாமி. ராஜா இப்போது தொடும், இப்போது தொழும் இயேசு சுவாமி. அவர்கள் தொழுவதை உணர கிருபை செய்யும். உங்களுக்கு எங்கெல்லாம் வலி இருக்குதோ உங்க கரங்களை மேல வைங்க, உங்க கரங்களை அது மேல வைங்க. இப்போது ஜெபம் பண்ணு இயேசு சுவாமி. உங்களுடைய ரத்தம், உங்களுடைய